எல்லோருக்கும் என் வணக்கங்கள். நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் இரண்டாவது மகன். ஃபஸ்ட்டு பையன் வந்து நாசர். நான் பட்டு நிமிஷத்துக்கே வந்துடுறேன். நான் இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து இதுக்கும் வராமல் இருந்திருந்தேன். எங்கள் தம்பி தான் இந்த மேட்டர்லாம் வந்திருந்தான். இப்போ வந்ததுக்கு காரணம் வந்து 27 வருஷமாக எங்கள் குடும்பத்தை நாசர் கவனிச்சிட்ருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து சுத்தமான பொய். அது அதை விளக்கத்தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன். எங்கள் குடும்பத்தை, எங்கள் குடும்பம்னா எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி தம்பி, எங்கள் குடும்பத்தை வந்து நாசர் குடும்பம். நாசர் குடும்பம் என்பது நாசர், எங்கள் அண்ணி, அவங்க அம்மா, அண்ணி எல்லாம் சேர்ந்த குடும்பம். வந்து எங்கள் குடும்பத்தை வந்து தனியாக வேரோடு அடியோடு ஒதுக்கி வைத்து விட்டார்கள். இதை நான் எப்படி விளக்குகின்றேன் என்றால் சில நிகழ்வுகளை, விளக்கங்களை சொல்கின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். எங்கள் அண்ணன் வந்து லவ் மேரேஜ், நாங்களாம் அவருக்கு பொண்ணு பார்த்து பண்ணல. அவர் லவ் பண்ணார். எங்கள் வீட்டில் சொன்னாங்க அது உங்க இஷ்டன்ட்டாங்க. ஆனால் அவர் வீட்டில், எங்கள் அண்ணி வீட்டில் வந்து வேண்டாம், ஒரு நடிகரை நம்பி போகாதே, அது ஆஸ் யூஷுவல் எல்லா வீட்லையும் இருக்க வேண்டியது தான். அவர் நம்பிப்பாங்க, நாளைக்கு வந்து உன்னை விட்டுட்டு வேற எத்தனை கல்யாணம் பண்ணிப்பாங்க, அதுவும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுவும் எங்கள் நாங்கள் வந்து ஒரு முஸ்லீம், எங்கள் மதத்தில் வந்து சினிமாவில் நடிக்கக்கூடாது, அதில் சம்பாதிக்கிற பணம் என்பது எங்களுக்கு ஹராம். ஹராம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, தீய வழிகளில் சம்பாதிக்கிற காசெல்லாம் எங்களுக்கு ஹராம். தீய வழின்னா கொள்ளை, கற்பழிப்பு எல்லாமே. சினிமாவில் சம்பாதிப்பதும் ஹராம் தான். இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த ஹராம் பணத்தில் நாம் வந்து உங்களுடைய குடும்பம் வந்து பழைக்க தேவையில்லை, வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். எங்கள் அண்ணி அதெல்லாம் கேட்காம, இல்லை நான் அவனைத்தான் கட்டிப்பேன்னு சொல்லி பிடிவாதமாக இருந்தார்கள். அவங்க எங்கள் அண்ணி வீட்டில் அவங்களை போட்டு அடிக்கடினு அடிச்சிருக்காங்க, உதைச்சிருக்காங்க, உடம்பெல்லாம் கீறி இருக்காங்க, உடம்பெல்லாம் ரத்த காயம், ரணகாயம். அவங்கள போய் எங்கள் அண்ணியை போட்டு எங்கள் வீட்டில், அவங்க வீட்டில் பூட்டு போட்டு வச்சுட்டாங்க. சினிமாவில் வர மாரி அவங்க அண்ணன் அங்கேருந்து ஓடி, எப்படியோ ஓடி வந்து எங்கள் அண்ணன் வீட்டில் அடைக்கலம் புகுந்து விட்டார்கள். புகுந்துட்டு உடனே, சரி கல்யாணம் ஆகிவிட்டதுங்க, ஆனால் எங்கள் கல்யாணத்துக்கு நாங்கள் எல்லோரும் போயிருக்கிறோம். நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, தம்பி, தங்கச்சி, எங்கள் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்டுங்க எல்லாம் போயிருக்கிறோம். ஆனால் எங்கள் அண்ணி வீட்டிலேருந்து ஒருவரும் வரவில்லை. அந்த கல்யாணத்துக்கு அப்போ சிஎம் வந்து கலைஞர் வீரப்பா, அவங்க எல்லாருமே பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாமே வந்திருந்தார்கள். ஆனால் எங்கள் அண்ணி வீட்டிலேருந்து ஒருவரும் வரவில்லை. திடீர்னு பார்த்தா அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு கால் மணி நேரம் வந்து போயிட்டாங்க, நியூஸ் வந்தது. ஸோ எங்கள் அண்ணி வீட்டில் வந்து எங்கள் கல்யாணத்துக்கு யாரும் வரவில்லை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எங்களை எல்லாம் ஒட்டு மொத்தமாக அடியோடு வேரோடு எங்களை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். சினிமாக்காரன் வேணான்னுங்க, இந்த சினிமாக்காரன் கூட ஒட்டின்னு இருக்கா. எங்கள் அண்ணி ஃபேமிலி சொல்கிறேன் நான், சினிமா பணம் வேணாம்னு, சினிமா பணமாக ரசிக்கிறாங்கள், புசிக்கிறாங்களோ, ஏகபோகமாக பணம் எப்படி அனுபவிக்கிறாங்களோ அப்படி எப்படி அனுபவிக்கின்றார்கள். நாங்கள் எதுவுமே பார்க்காதவர்கள், சினிமா பணத்தை நாங்கள் ருசிக்காதவர்கள், புசிக்காதவர்கள், அதை அனுபவிக்காதவர்கள். இப்படி எங்கள் அண்ணி வந்து எங்கள் அண்ணனை அப்படியே கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அவர் சொல்கிற, அந்த அம்மா சொல்கிறது தான் இவர் கேட்டவன், அந்த ஒரு நிலைமையில் வைத்திருக்கிறார்கள். இது சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன், நீங்களும் புரிஞ்சுக்கொள்ளுங்க. எங்கள் கல்யாணம் ஆகி எங்கள் அண்ணனுக்கு ஒரு 30 இயர்ஸ் இருக்கும், சரியாக ஞாபகம் இல்லை. எங்கள் பூர்வீகம் வந்து செங்கல்பட்டு. செங்கல்பட்டுனா இங்கேருந்து பிட்வீன் ஒரு 1 hour போயிடலாம். தூரம் தஞ்சாவூர் கிடையாது, மதுரை கிடையாது, பிட்வீன் 1 hour தான். இந்த 1 hour இருக்கிற அந்த கேப்பில் எங்கள் அண்ணனுக்கு 3 ஆம்பளை பசங்க, 3 ஆண் மகன்கள். எங்கள் அண்ணனுக்கு பெண் குழந்தை கிடையாது. நம்பினால் நம்புங்கள், நம்ம கட்டி போங்க, அது உங்கள் இஷ்டம். அந்த 3 பசங்களையும் நாங்கள் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இதைவிட என்ன கொடுமை இருக்க வேண்டும்? நம்புகிறீர்களா யாராவது? இல்லை, எங்கள் அம்மா கூட பார்த்தது. நீ வரும்போது டைம் மிஸ்டர்,
எல்லாம் மொத்தமாக எங்கள் அம்மாவும் அப்பாவும் நாங்களும் யாருமே எங்கள் அண்ணன் பசங்களை பார்த்தது கிடையாது. பார்த்துருக்கிறோம் இதுவரை எங்கள் வாழ்க்கையில், எங்கள் அம்மாவும் சேர்த்து அப்பாவும் சேர்த்து ஒரு மூணு முறை தான் பார்த்துருக்குறோம். ஒரு நிகழ்ச்சியில், ஒரு கூட்டத்தில் அது நாசரோடு ஒட்டி கொண்டு இருக்கிறாங்க, இவங்க தான் அவங்க பையனாக இருப்பாங்க, நாங்களே கெஸ் பண்ணிக்கிறது. அவங்க வயசை பார்த்து ஓ இவன் பெரியவனாக இருப்பான் சின்னாக இருப்பான் நாங்களே கெஸ் பண்ணிக்கிறது. இதுவரை நாங்களோ எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ அந்த பசங்கக்கிட்ட நேருக்கு நேராக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என்னடா எப்படியா இருக்க, சாப்பிட்டியா, எப்படிமா இருக்க, அந்த ஒரு பாசம் எதுவுமே கிடையாது. என்னங்க கொடுமை இது? இது வரைக்கும் எங்கள் அண்ணி அந்த லைஃப்பில், எங்கள் அண்ணி வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு நாலு முறை ஐந்து முறை தான் வந்துருப்பார்கள். அதுவும் அப்போ, இப்போ அது கூட கிடையாது, டச்சே இல்லாத போயிடுச்சு. இப்படி எங்களை ஒட்டு மொத்தமாக எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் எங்களை கலந்து கொள்ள ஆர்வம் அவங்களுக்கு கிடையாது. இப்படி தான் அவங்கள வளர்த்துருக்காங்க பசங்களை. நாங்களும் எங்கள் அண்ணனை வந்து கூப்பிட்டது கிடையாது ஒரு நிகழ்ச்சிக்கு, இல்லை எங்களெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க முறைக்கு நீயும் எங்களோடு வர வேண்டும் என்று நாங்களும். பிரச்சனை அதுதாங்க, இல்லை எங்களுக்குள்ள லிங்க் எந்த அளவுக்கு என்று நான் விவரிக்கிறேன். எங்களுக்குள்ள மொட்டு மொத்தமாக டக்குன்னு சொல்ல முடியாதுல்ல சார், எதை சொன்னதை புரியும். இல்லைங்க, நான் சொல்றது நீங்க சொல்றது கரெக்ட் தான். குடும்ப பிரச்சனை உண்மைதான். எங்க பிரச்சனை வந்து அஞ்சு வருஷமா நடந்துட்டு இருக்கு. குடும்ப பிரச்சனைன்றது நாதர் வந்து நேராடி அவங்க ஒய்ஃபை கூட்டு எங்களோட பேசல, யாரோ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட்டு வருவார், அவங்க ஃப்ரெண்டை கூட்டு தான் பேசியிருந்தாரு. குடும்ப பிரச்சனைன்றது உங்களுக்கு நான் சொன்னா உங்களுக்கு புரியும். நாங்கள் வந்து ஏன்னா சின்ன சொன்ன எப்படி புரியும், எப்படி புரியும் நீங்க சொல்லுங்க சார். இந்த குடும்ப பிரச்சனை என்ன என்ன பிரச்சனைனா உங்களுக்கு இந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், சொல்றேன் சார், நாங்க எதிர்பார்க்கறது என்னங்க நீங்க பேசுறது, மொத்தமா சொன்னாங்க புரியும். ரெண்டு நிமிஷம் பேச, ஒரு 10 மினிட்ஸ். இல்ல இல்ல, இவர் வந்திருக்காரு. நான் ஆக்சுவலா நேத்து கடைசிக்கு விஷயத்துக்கு வாங்குறீங்க, எதுவும் விளக்க வேண்டாம். உங்களுக்கு எல்லாம் இப்ப தெரியுது, இல்ல யாராவது தெரியலையா? நாங்க விளக்குனாதான் உங்களுக்கு புரியும், அது தேவையில்லை. உங்களுடைய எங்களுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும் என்கிறீங்களா நீங்க? இல்ல, நிறைய தடவை நான் உங்களுக்கு ஒரு தடவை தான் கொடுத்துருக்கேன் நான். சரி, இப்ப முடிவுக்கு பேசுங்க. சரி, ஓகே, இப்ப நான் பேசிக்கிறேன், அவன் பார்த்து அவன் பேசிக்கிட்டோம். எங்க அம்மாவுக்கு வயசானவங்க, எங்கள் அம்மாவும் சரி அப்பாவும் ரெண்டு பேரும் இருக்காங்க வயசானவங்க. இது வந்து இன்னும் அவங்களுடைய வயசு வந்து ஒரு அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ இருக்கும். இப்போ எல்லாமே நினைக்காம தான் எங்கள் அப்பாவும் நினைக்கிறாங்க.